இப்போ வந்து கண்கள்லாம் அப்படியே முட்டை மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு கைகளோட நடுக்கம்ங்கிறது அதீத நடுக்கம் தென்படும் எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் நேத்து நம்ம உடம்புல தைராய்டு சுரப்பியிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த டி த்ரீ டி ஃபோர் அளவுகள் குறைவா இருக்கும் போது ஹைப்போதைராய்டிசம் ஏற்படும் அதனால என்ன அறிகுறிகள் என்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படிங்கிறது கொடுத்து பேசிட்டிருந்தேன் இன்னைக்கு இதே தைராய்டு சுரப்பியிலிருந்து டி த்ரீ டி ஃபோர் அளவுகள் மிக அதிகமாக சுரக்கும்போது போது அதை வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடம்புல அதிகமான தைராய்டு ஹார்மோன் இருக்கிறது ஹைப்பர் தைராய்டிசம் இதுக்கு என்ன அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்னதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் நேற்று நான் என்ன சொன்னேன் உடல் எடை அதிகரிக்கும் ஆனால் பசி எடுக்காதுன்னு சொன்னேன் ஆனால் இங்கே தைராய்டு அதிகமாக இருக்கும்போது உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகும் ஆனால் பசி கப 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 அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா மெட்டபாலிசம் உடம்புல அதிகமாக ஆயிடுச்சு குறைவா இருக்கவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஆனால் தைராய்டு அதிகமா இருக்கிறவங்க தூக்கம் வராமல் அவதிப்படுவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதவிடாய் காலங்கள் வந்து ரொம்ப தள்ளி போகும் அப்படின்னு சொன்னேன் இங்க வந்து மாதவிடாய் காலங்கள் அப்படிங்கிறது இங்கேயும் இரகுலரா இருக்கும் குறைவான நாள்லயே மாதவிடாய் நடக்கிறது அப்படிங்கிறது நடந்துடும் இது மட்டும் இல்லாமல் எந்நேரமும் நெஞ்சு வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா படபட பட பட படபடப்பாவே இருப்பாங்க கைகள்லாம் வந்து நடுக்கம் இருக்கும் ஒரு மாதிரி நடுங்குதல் இருக்கும் பிளஸ் வேர்வை அப்படிங்கிறது ஏசி ரூம்க்குள்ள உட்காந்துருந்தா கூட நம்ம முகம் கை கால் எல்லாமே வேர்க்கும் நம்ம உள்ளங்கை கூட வேர்க்கும் மிக அதிகமான வேர்வை இருக்கும் தைராய்டு அதிகமா இருக்கும்போதும் முடி கொட்டுதல் அப்படிங்கிறது நடக்கும் அடிக்கடி பாத்ரூம் போக வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம் அடி அடிக்கடி மோஷன் வரக்கூடிய ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஸோ எந்நேரமும் படபடப்பா பரபரப்பா இருக்கிறதுனால அவங்களால ஒரு வேலையில வந்து மனசை குவிச்சு கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்யறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க உடல் சோர்வாக இருக்கிற மாதிரி உணர்வாங்க இந்த தைராய்டு அதிகமாக உள்ள பேஷண்ட்டு ஸோ எதனால வந்து இந்த தைராய்டு அளவுகள் நம்ம உடம்புல அதிகரிக்குது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக அதுலேயும் பெண்களுக்கு வந்து அதிகமாகவே இந்த பிரச்சனையை பார்க்க முடியும் ஆண்களை விட அதுலேயும் பெண்களுக்கு கர்ப்பகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வரக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம் பெரும்பாலும் இந்த ஹைப்பர் தைராய்டு ப்ராப்ளமாக தான் இருக்கும் அதிகமான தைராய்டு ஹார்மோன் சுரப்பு ஏன்னா கர்ப்ப வந்து நிறைய ஹார்மோன் மாறுபாடுகள் நடக்குது இந்த மாறுபாடுகள்னாலயோ என்னவோ தெரியல இந்த தைராய்டில் சில மாறுபாடுகள் ஏற்படலாம் அதனால கர்ப்பகாலம் முடிஞ்சோடன தைராய்டு லெவலை அப்பப்போ டெஸ்ட் பண்ணிக்கிறது முக்கியம் ரெண்டாவது விஷயம் இதில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் நேற்று சொன்ன மாதிரி இந்த தைராய்டில் வந்து தொற்றுக்கள் ஏற்படலாம் கிருமி தொற்றுக்கள்னால் வந்து அதிகமான தைராய்டு சுரப்பு ஏற்படலாம் இல்லைன்னா தைராய்டிலேயே கட்டி வரலாம் இல்லை பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளைக்குள்ள இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்னொரு உறுப்பு மூளையில இருக்க சொன்னேன்ல அந்த பிட்டி கிளாண்டிலேயே ஏதாவது சின்ன கட்டி மாதிரி இருக்கலாம் அதனாலயும் வந்து நம்மளுக்கு தைராய்டு அளவுகள் அதிகரிக்கலாம் நம்ம உடம்புல அப்புறம் நம்ம உடம்புல மிக அதிகமான தைராய்டு ஹார்மோன்கள் இருக்கு அப்படின்னு வைங்களேன் அப்போ வந்து கண்கள்லாம் அப்படியே முட்டை மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு கைகளோட நடுக்கம்ங்கிறது அதீத நடுக்கம் தென்படும் உடம்புல ரத்த கொதிப்பு அளவுகள் பிபி அளவுகளும் அதிகரிக்கும் சோ அதனால உடனடியா இருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தைராய்டு நார்மல் அளவுகள் எவ்வளவு இது நார்மலுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் அப்படிங்கிற இந்த மூன்று தைராய்டு ஹார்மோன் அளவுகளை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும் அடுத்து கொலஸ்ட்ரால் அளவுகள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் அஞ்சாவது சர்க்கரை அளவுகள் நம்ம உடம்புல கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்தராக வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் டெஸ்ட் டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா தைராய்டு ரெசெப்டார் ஆன்டிபாடி அப்படிங்கிற டிஆர்ஏபி டெஸ்ட்டும் தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் இயூனோகுளோப்ளீன் அப்படிங்கிற டிஎஸ்ஐ டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நாம் தைராய்டு ஹார்மோன் அளவுகளை குறைக்க மருந்துகள் யூஸ் பண்ணி ஆகணும் பொதுவாக தைராய்டு அளவுகளை குறைக்க ப்ரொபைல் தையோ ரோசியல் இல்லைனா மெத்தி அப்படிங்கிற ஒரு மருந்து தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மாத்திரை வந்து மருத்துவரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கோம் ரெண்டாவது மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஆக்டிவ் ஐடீன் சொல்லிட்டு எப்படி புற்றுநோய் கட்டிகளில் வந்து ரேடியேஷன் மூலமா அழிக்கிறோமோ அதே மாதிரி தைராய்டில் இந்த அதிகமான தைராய்டு அளவுகளை சுரக்கக்கூடிய அந்த செல்களை ரேடியேஷன் மூலமா அழிக்கிறது தான் ரேடியாக்டிவ் ஐடீன் தெரப்பி ஸோ இந்த தெரப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு தெரப்பியுமே ஒர்க் அவுட் ஆகலை மாத்திரைகளும் ஆக்டிவிட்டியும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கடைசி கட்ட முயற்சியாக நம்ம பண்ண வேண்டியது சர்ஜரி இந்த சர்ஜரி பண்ணி இந்த தைராய்டு சுரப்பியவே எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நாளடைவில் அந்த தைராய்டு ஹார்மோனால நார்மல் நிலைமைக்கு வந்துடும் என்னன்னா அந்த தைராய்டு சுரப்பையவே எடுத்துட்டாலும் கொஞ்ச நாளைக்கு அந்த தைராய்டு அளவுகள் நம்ம உடம்புல அதிகமா இருந்ததுனால அதோட சைடு எஃபெக்ட் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த படபடப்பு நடுக்கம்லாம் சர்ஜரிக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் இருக்கும் அதை குறைக்கிறதுக்கு பீட்டா பிளாகர் மாத்திரைகள் கொடுக்க வேண்டியிருக்கும் இது எல்லாமே மருத்துவரோட தான் நீங்க செய்ய முடியும் சோ நம்ம அதிகமான தைராய்டு அளவுகளை பொறுத்த வரைக்கும் உணவுகளோட ரோல் என்னங்கிறதை இப்போ அடுத்து பார்க்க போறோம் ஆனா உணவுகளோட ரோல் வந்து மாத்திரை மருந்துகளோட சேர்ந்து ஒரு சப்ளிமெண்ட் ரெண்டு சேர்ந்தாதான் இது நடக்குமே தவிர வெறும் உணவுகள் மூலமா கண்டிப்பா தைராய்டு ஹார்மோன் அளவுகளை நம்மளால குறைக்க முடியாது சோ உணவுகள் பொறுத்த வரைக்கும் முதல்ல முக்கியமான விஷயம் உப்பு இப்போ வந்து நம்ம உணவு எல்லாத்துலேயுமே உப்பு இல்லாமல் நம்ம சாப்பிட முடியாது ஸோ உணவுல நம்ம சேர்க்கக்கூடிய உப்பு அப்படிங்கிறது அயோடைஸ்டு உப்பு தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் காமனாக கிடைக்கிறது அயோடைஸ்டு உப்பு ஏன் அயோடைஸ்டு உப்பு கிடைக்குதுன்னா இந்த ஹைப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு அதிகமாக இருக்கிற பிரச்சனையை விட ஹைப்போ அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு குறைவாக இருக்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு அதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே அயோடின் அப்படிங்கிறத சேர்த்து தான் அந்த உப்பையே நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க இது வந்து மக்களோட நலனுக்காக அதே யாருக்குலாம் இந்த தைராய்டு அளவுகள் அதிகமா இருக்கோ அவங்க வந்து இந்த அயோடிஸ் சால்ட் வந்து குறைவா எடுத்துக்கிறது முக்கியம் நம்ம நார்மலா உணவில் சேர்த்துக்கிற உப்பு அப்படிங்கறத பாதியா குறைச்சிக்கிறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அயோடின் அப்படிங்கிறது தான் அதுதான் வந்து பேஸ் பொருள் அந்த பேஸ் பொருளை வச்சு தான் தைராய்டு அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது அப்ப அந்த பேஸ் அயோடின் அளவுகள் அதிகமா உள்ள உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணும் குறைக்க வேண்டியிருக்கும் இதுல முதன்மையானது உப்பு அப்படிங்கறதுனால உப்போட அளவுகளை பாதியா குறைக்கிறது மிக மிக முக்கியம் அப்புறம் வேற என்ன வகையில் அயடின் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் எல்லாம் வருதில்ல இது வந்து அயோடைஸ்டு பேஸ்ட் கூட வருது அது நீங்கள் பார்த்து வாங்குங்க தைராய்டு அதிகமாக உள்ளவங்களுக்கு நார்மல் பேஸ்ட் போதும் அயோடைஸ்டு பேஸ்ட்டு தேவையில்ல டூத் பேஸ்ட்டு கால்சியம் அண்ட் வைட்டமின் டி சத்துக்கள்ங்க இந்த கால்சியம் அண்ட் வைட்டமின் டி சத்துக்கள் இந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருக்கும் போது பயங்கரமா பாதிக்கப்படும் குறையும் இதனால வந்து எலும்பு தேமானம் எலும்பு அரிப்பு நோய் போன்ற விஷயங்கள் ஏற்படும் ஆஸ்டியோபோரோசிஸ் அதனால கால்சியம் சத்து அதிகம் உள்ள உணவுகளை இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒரு பெரிய லாங் லிஸ்டே இருக்கு இதுக்கு வந்து தனி வீடியோவாகவும் போட்டிருக்கேன் அதனால அதோட வீடியோட லிங்கை மேலே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன் ரெண்டாவது விஷயம் டீ காஃபி போன்ற விஷயங்கள் எப்படி தைராய்ட் ஹார்மோன் குறைவாக இருக்கும்போது அவாய்ட் பண்ணுமோ அதே மாதிரி தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருக்கும்போது அவாய்ட் பண்ணணும் ஏன்னா டீ காஃபிங்கிறது தைராய்டோடு இன்ட்ராக்ட் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய கஃபீன் அப்படிங்கிறது குறிப்பாக தைராய்டுக்கான மாத்திரைகள் சாப்பிடும்போது கண்டிப்பாக டீ காஃபி குடிக்கக்கூடாது அப்புறம் நாலாவது விஷயம் நேத்து ஹைப்போ தைராய்டு நான் என்ன சொன்னேன் சில உணவுகள் நம்ம தைராய்டு சுரப்பை குறைக்கும் அதனால் இந்த உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க குரூசிஃபரஸ் காய்கறிகள் அந்த பிரசிக்கா ஃபேமிலியை சேர்ந்த அந்த காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் ஃபேமிலி வகையை சேர்ந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ எந்த விஷயத்துக்கு நம்ம அவாய்ட் பண்ணோன்னு சொன்னோமோ இப்போ அதே விஷயம் ட்ரீட்மெண்ட்டாக மாறுது இந்த விஷயத்துக்கு ஏன்னா இது தைராய்ட் அளவுகளை இயற்கையாகவே குறைக்கக்கூடிய காய்கறிகள் அப்படிங்கிறதுனால காலிஃப்ளவரு முட்டைக்கோஸு பீன்ஸ் வகைகள் அந்த சாய் பீன்ஸு மில்லட் வகைகள் அந்த சோளம் அப்புறம் சர்க்கரை கிழங்கு அப்புறம் கப்பக்கிழங்கு கிழங்கு முள்ளங்கி பீட்ரூட்டு ப்ராலி தர்ணிப்பு கருணக்கிழங்கு போன்ற காய்கறிகள் வந்து குறிப்பிட்ட இந்த காய்கறி வகைகள் வந்து நம்ம தைராய்டு அளவுகளை இயற்கையாகவே குறைக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து தைராய்டு அதிகமாக உள்ள பேஷண்ட்ஸு டெய்லியும் ஒவ்வொரு காய்கறி அவங்க உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறாவதா செலினியம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வகை மினரல் சத்து வந்து தைராய்டு குறைவா இருந்தாலும் சரி தைராய்டு அதிகமாக இருந்தாலும் சரி அஃபெக்ட் ஆகும் அதனால செலினியம் சத்து உள்ள உணவுகளை நம்ம ரெகுலராக சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ செலினியம் சத்து எதில் அதிகமா இருக்கு முட்டையோட வெள்ளைக்கருள அதிகமா இருக்கு ஓட்ஸ்ல அதிகமா இருக்கு இந்த மேபி வீக்லி ஒன்ஸ் ஓட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் மி மில்கோடவே சேர்த்துக்கலாம் ஏன்னா மில்க் வந்து பால் பாலில் கால்சியம் இருக்கு கால்சியமும் இந்த ஓட்ஸும் சேரும் போது வந்து வாரம் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை கூட நம்ம தைராய்டு அளவுகள் அதிகமாக உள்ளவங்க சேர்த்துக்கிறது அவங்க உடம்புக்கு நல்லது அப்புறம் ஸ்பினாக்கு கீரை வகைகள் ரெகுலராக உணவில் சேர்த்துக்கணும் ரைஸ் அதாவது அரிசி இட்லி தோசை சாதம் வகைகள் பாதியா குறைச்சிக்கணும் நேற்று சொன்ன மாதிரி இதுக்கும் அதே விஷயம் தான் பாதியா குறைச்சிக்கணும் ஆனால் சேர்த்துக்கணும் நம்ம உணவுல பிரசில் நட் போன்ற பாதாம் ஆல்மண்டு போன்ற நட்ஸ் வகைகளும் நம்ம உணவுல சேர்த்துக்கணும் ஈவன் நம்ம ரெகுலராக சாப்பிடாத இந்த பாஸ்தா வகைகள் கூட ஹைப்பர் தைராய்டு உள்ளவங்க எடுத்துக்கிறது நல்லது இந்த உணவுகள் எல்லாத்துலேயும் செலினியம் அதிகம் அப்படிங்கிறது தான் இதுக்கான மெயின் ரீசன் அப்புறம் இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகள் இதுவுமே தனி வீடியோ போட்டிருக்கிறேன் இரும்பு சத்து எதுல எல்லாம் அதிகமா இருக்குன்னு சோ தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க அதிகமா இருந்தாலும் சரி குறைவா இருந்தாலும் சரி காமனா சேர்த்துக்க வேண்டிய சத்துக்கள் இதெல்லாம் இரும்பு சத்து சத்து இதெல்லாம் இரும்பு சத்துக்கான வீடியோட லிங்க்கையும் மேலே போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பார்த்துருங்க அப்புறம் ஸ்பைசஸ் வகைகளில் இந்த மஞ்சள்லாம் இருக்குது பாத்தீங்களா இந்த மஞ்சளுக்கு டர்மரிக்கு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பா ப்ராப்பர்ட்டி உண்டு நிறைய மருத்துவ குணம் உண்டு அதாவது பாலில் வந்து மஞ்சள் தூளை ஆட் பண்ணின இந்த கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து டெய்லி நைட்டில் ஒரு அரை டம்ளர் குடிக்கிறதுங்கிறது தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது ஆனால் இந்த சமயத்தில் மாத்திரை சாப்பிடாத மாதிரி பார்த்துக்கோங்க மாத்திரை முன்னாடியே சாப்பிட்றணும் மாத்திரை வந்து உணவு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியோ இல்லை ஒரு மணி நேரம் பின்னாடியோ தான் சாப்பிடணும் தைராய்டு அதிகமாக உள்ளவங்க சில ஃப மீன் வகைகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா நேற்று நான் வந்து மீன் வகைகள்லாம் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னேன் ஹைப்போவில் ஆனால் இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மீன் வகைகள் ஹைப்பர் அதிகமான தைராய்டு இருக்கும்போது அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இந்த மீன் வகைகளில் அயோடின் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்புறம் முட்டையோட மஞ்சள் கரு இதுவுமே அவாய்ட் பண்ணுறது ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அயோடின் சத்தும் இருக்குது அப்படிங்கிறதுனால முட்டையோட மஞ்சள் கரு அதிகமாக எடுத்துக்க வேண்டியதில்லை ஆனால் முட்டையோட வெள்ளைக்கரு அதிகமாக எடுத்துக்கணும் தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க அதே மாதிரி குளூட்டன் உணவுகள் அதாவது கோதுமை சார்ந்த உணவுகள் மைதா சார்ந்த உணவுகள் பரோட்டா சப்பாத்தி போன்ற விஷயங்கள் ஹைப்போல அவாய்ட் பண்ணும் அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டு அதிகமாக இருக்கும் போது நம்ம இந்த குளூட்டன் சத்துக்கள் உள்ள உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா குளூட்டன் தான் பின்னாடி சீலியாக் டிசீஸ்ங்கிற ஒரு நோயை உண்டாக்கி இதனால தைராய்டு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதாவது ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் நம்ம உடம்போட செல்லே நம்ம உடம்ப தாக்க உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது இந்த ப்ராப்ளம் வந்து இந்த குளூட்டன் உணவுகள் சாப்பிடும்போது அதிகரிக்குது அப்படிங்கிறதுனால இந்த குளூட்டன் சார்ந்த உணவுகளை நம்ம குறைச்சிக்கிறது பேக்கரி ஐட்டம் முதற்கொண்டு இதில் எல்லாமே குளூட்டன் ஐட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பிஸ்கட்டு பப்ஸு போன்ற எல்லா விஷயங்களையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தைராய்டு அதிகமாக உள்ளவங்க டார்க் சாக்லேட்டு சோடா வகைகள் கூட அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த தைராய்டு அதிகமாக இருக்கும்போது என்ன விதமான மாடிஃபிகேஷன் உணவு பழக்க மாத்திரைகள் நம்ம பண்ணணும் எப்படி மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கணும் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஸோ தைராய்ட் ப்ராப்ளம் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க நன்றி வணக்கம்